தமிழக உயர்கல் வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் அமைச்சர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சியில் அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு பொறுப்பாளராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் நியமிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த அன்பழகன் நேற்று முன்தினம் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற சென்னை மண்டல கொரோனா பொறுப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின் திடீரென அன்பழகனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அமைச்சருடன் தொடர்பில் இருந்த அவரது உதவியாளர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டதால் அவர்களும் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் மூவருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா உறுதியானதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள அன்பழகனின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் முழு ஊரடங்கு அமலான நிலையில் சென்னையில் வசிக்கும் மக்களில் ஏராளமானோர் நேற்று சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். நாட்டிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக தமிழகத்தில்தான் அதிகம் பாதிப்பு. குறிப்பாக தமிழகத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொற்று தினம் தினம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மருத்துவ நிபுணர் குழு பரிந்துரையின்படி சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், குமுடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூர், பூவிருந்தவல்லி, ஈக்காடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மறைமலை நகர், குடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர் பகுதிகளிலும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும். இதையொட்டி சென்னையிலிருந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் வெளியேறத் தொடங்கினர். 12 நாட்கள் முழு ஊரடங்கு என்பதால் இருசக்கர வாகனங்களிலேயே பலர் தங்களது மனைவி பிள்ளைகளோடு சொந்த கிராமங்களுக்கு படையெடுத்தனர். ஆனால் உரிய காரணங்களுடன் இ பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அவர்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல காவல்துறையினர் அனுமதித்தனர். ஹாஸ்பிட்டல் விஷயமா ஒருத்தவங்களை பார்க்கணுன்றதுக்காக நம்ம செங்கல்பட்டு போகிறோம். ரீசன் சொன்னதுக்கப்புறம் போலீஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ப்ரூஃப் இருந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. மற்றபடி இங்கே வரும் வந்துட்டு எல்லாரையும் பரிசோதனை பண்ணுறாங்க. அத்தியாவசியம் இப்போ தேவையில்லாமல் இந்த சைடு ரோடு கிராஸ் பண்ணால் இந்த இந்த லெவல் அந்த ஜுடிஷியர்ட்டை தாண்டி வர்றனா அவங்க திருப்பி ரிட்டர்ன் அனுப்பி விட்டுறாங்க. மாப்பூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு போயிட்டுருக்கேன். இ பாஸ் கேட்குறாங்க. இ பாஸ் இருந்தால் தான் அலோட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து நிறைய பேர் வரதுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறுத்தி செக் பண்ணுறாங்க. நாளைக்கு ஃபுல்லாக ஊரடங்கு இருக்குது, அதனால் இப்போதுலேருந்தே அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இ பாஸ் இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க, இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க, திருப்பி சென்னைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சென்னை எல்லையை ஒட்டி அமைந்துள்ள நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் அடையாள அட்டையை காண்பித்த பிறகே அனுமதிக்கப்பட்டனர். அத்தியாவசியமற்ற மற்றும் இ பாஸ் இல்லாமல் செல்ல முயன்றவர்கள் சுங்கச்சாவடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். உன்னை திரும்பி அப்படியே ரிட்டர்ன் போகணும்னு சொல்லிட்டேன். போகக்கூடாது, எங்கே போகணும் கரெக்டாக போனால் அப்புறம் அவங்க பேமெண்ட் எடுத்துகிட்டு அங்கேயே வரணும், அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் திரும்பி டீ கடந்து வந்து அவங்க பேமெண்ட் எடுத்துகிட்டு வருவோம். நான் ஊரப்பாக்கத்துலேருந்து கம்பெனிக்கு போகிறேன், திருக்கல்குன்றம். கம்பெனி அடையாளத்தை கேட்குறாங்க. முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும்தான் விடுறாங்க, இல்லைன்னா திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. இதே போன்று திருவள்ளூர் மாவட்ட எல்லை வழியாகவும் பலர் தலைநகர் சென்னையிலிருந்து குடும்பம் குடும்பமாக வெளியேறினர். 12 நாட்கள் முழு ஊரடங்கு கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் முழு ஊரடங்கு